உலக தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் இன்று ஓரை என்னும் சொல்லை நாம் காண்போம். ஓரை என்றால் என்ன? மணல் திட்டுக்கும் ஒரு ஓரை என்று பெயர் இருந்தது. ஓரை என்ற சொல் ஒருங்கு திரளுதல், ஓரிடத்தில் சேர்தல் என்று பொருள். மணல் திட்டிலே இளம் பெண்கள் பலர் கூடி நின்று விளையாடிக் கொண்டிருப்பார்கள். பாட்டு பாடுவார்கள், நடனமாடுவார்கள், பல்வகை விளையாட்டுகளை விளையாடுவார்கள். அந்த ஆயத்துக்கு ஓரை ஆயம் என்று பெயர். ஓரை என்ற சொல்லுக்கு வட்டம் என்றும் பொருள். எனவே வட்டமாக கூடி நின்று பெண்கள் ஆடுகின்ற ஆட்டங்கள், விளையாட்டுகள் எல்லாம் ஓரை ஆயம், ஓரை அயர்தல் என்று பெயர். பொருள் மற்றொரு இடத்திலே மணல் கிட்டிலே மணல் பாவை செய்வார்கள், மற்ற பாவைகளையும் வைத்து விளையாடுவார்கள். எனவே பாவைகளை, பொம்மைகளை வைத்து கொண்டு இளம் சிறுமிகள் விளையாடினாலும் ஓரை அயர்தல். இளம் சிறுமிகள் ஓரை அயர்கிறார்கள் என்றால் ஓரிடத்தில் வட்டமாக கூடி நின்று விளையாடுகிறார்கள் என்று பொருள். நாளடைவிலே இந்த ஓரை என்ற சொல் ஒன்று கூடி நிற்கின்ற நட்சத்திரங்களையும் விண்மீன்களையும் குறித்தது. அதன் பிறகு நேரத்தையும் குறித்தது. ரெண்டரை மை நாழிகையை கொண்டது ஒரு மணி. ஒரு நாழிகை என்பது 24 நிமிடம். ரெண்டரை நாழிகை என்பது சரியாக ஒரு மணியை குறிக்கும். அந்த ஒரு மணி நேரத்தை 2000 ஆண்டுகள் முற்பட தமிழர்கள் ஓரை என்றார்கள். அந்த ஓரை என்றார்கள் கிரேக்கம் போன்றும் நன்னிலக்கடல் நாடுகளுக்கெல்லாம் பரவியது. அங்கு அதிலிருந்துதான் ஹவர், HOUR, ஹவர் என்ற ஆங்கில சொல் தோன்றியது. கிரேக்க மொழி, லத்தீன் மொழி, எந்த மொழியில் பார்த்தாலும் இந்த ஓரை என்ற சொல்தான் அவர் என்று ஒரு மணியை குறிக்கின்ற சொல்லாக வழங்கியிருக்கிறது. எனவே ஓரை என்ற சொல் உலகத்திற்கு தமிழர்கள் தந்த கொடை என்று நாம் சொல்ல வேண்டும். அது மட்டும் அல்லாமல் 12 ராசிகள் இருக்கின்றன. அந்த 12 ராசிகளுக்கு ஏற்பத்தான் 12 மாதங்களை பிரித்தார்கள். அந்த 12 மாதங்களுக்கு கொடுக்க பெயர்களெல்லாம் சில விலங்குகளை குறிக்கிறது. முதல் மாதம் மேழ மாதம், அதாவது சித்திரை மாதம் என்றால் அது மேழம், மேழகம் என்றாலே ஆடு, அந்த செம்மறி ஆடு, அதை ஆங்கிலத்தில் ஆரிஸ் என்பார்கள். அப்படி 12 மாதங்களுக்குரிய அந்த விலங்குகள் பெயர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்குரிய விலங்குகளாக இருக்கின்றனவே ஒழிய ஐரோப்பிய நாட்டுக்குரியன அல்ல. எனவே 12 மாதங்களுக்குரிய பெயர்களை 12 ஓரைகள் என்றால் ராசிகள், ராசிகளை இப்படி தமிழன்தான் முன்னே அதற்கு பெயர் கொடுத்தான். அதைத்தான் மேலையாளர்கள் அதை அப்படியே ஆங்கிலத்தில் முயற்சித்து கொண்டார்கள். ஒன்றொன்றாக சொல்லுகிறேன். மேழம் சித்திரை, அது வந்து செம்மறி ஆடு, அது ஆரிஸ் என்றார்கள். அதுக்கடுத்து வைகாசி, அது விடை, விடை என்பது எருது, அதுதான் தாரஸ் என்றார்கள். அதுக்கடுத்தது சித்திரை, வைகாசி, ஆணி, ஆடி என்பது இரட்டை, ஆடவை, அதைத்தான் அவர்கள் ஜெமினி என்றார்கள், இரட்டை என்ற பொருளில். அதற்கு அடுத்த மாதம் கடக மாதம், கடக மாதம் என்பதுதான் ஆடி மாதம். அந்த கடகம் என்ற சொல் தான் கேன்சர், கேன்சர் என்பது நண்டை குறித்தது. கடகம் என்ற சொல்லை அவர்கள் கேன்சர் என்று மொழிபெயர்த்து கொண்டார்கள். 5வது மாதம் மடங்கள், மடங்கள் என்பது ஆவணி மாதம், சிங்க மாதம். அந்த மடங்கள் என்பது சிங்கத்தை குறித்த சொல், அது லியோ என்று சொன்னார்கள். லயன் என்பது கத்தீன் மொழியிலே லியோ என்பார்கள். எனவே சிங்கம் என்ற சொல்லும் மடங்கள் என்ற தமிழ்ச்சொல்லினுடைய மொழிபெயர்ப்பாகவே இருக்கிறது. அதுக்கு அடுத்த மாதம் புரட்டாசி, கன்னி மாதம். கன்னி மாதத்தை அவர்கள் விர்ஜின் என்று மொழிபெயர்த்து கொண்டார்கள். அதுக்கடுத்து புரட்டாசி அடுத்து ஐப்பசி, அதை வந்து துலா மாதம் என்றார்கள். அதே லிப்ரா, தராசு என்றவரும் மொழிபெயர்த்து கொண்டார்கள். அதற்கடுத்து ஐப்பசி கழித்து கார்த்திகை மாதம், கார்த்திகை மாதை நளி என்றார்கள், தேளின் வடிவம், அது ஸ்கார்பியோ என மாற்றி கொண்டார்கள். அதுக்கடுத்து மார்கழி மாதம், அது தனுர் மாதம் என்கிறார்கள். வில், வில்லை சிலை திங்கள் என்று நாம் சொல்கிறோம். அது சஜிடேரியஸ் என்று வில்லாளியாக, ஆர்ச்சராக காட்டுகிறார்கள். அதுக்கு அடுத்த மாதம் தை மாதம், தை மாதத்தை தமிழே சோவை மாதம் என்று சொல்கிறோம். அந்த அதை கேப்ரிகான் என்று மாற்றி கொண்டார்கள். அதுக்கடுத்தது கும்பம், குடம் வடிவிலே இருக்கிறது, அதுதான் மாசி மாதம் என்கிறோம். அது அபேசர் என்ற குடமாக காண்கிறார்கள். 12வது மாதம் மீன மாதம்,
அந்த மீன மாதத்தை தான் மீனை குடிக்கிற மாதம் அதை பிசஸ் என்றார்கள். இந்த 12 மாதங்களினுடைய பெயர்களும் தமிழ் பெயர்களாகவே இருக்கின்றன. தமிழ்நாட்டில் இருக்கின்ற விலங்குகளாகவே இவையெல்லாம் இருக்கின்றன. வேலையாரிய விலங்குகள் ஒன்று கூட இல்லை. தமிழில் உள்ள அந்த 12 மாத பெயர்களையே அவர்கள் கிரேக்க மொழியிலும் மேலாட்டிலும் மொழிபெயர்த்து கொண்டார்கள். உலக மக்களுக்கு 12 மாதமும் அந்த ராசி அமைப்பும் கால வகுப்பும் தமிழிடமிருந்தே உலகம் முழுவதும் பரவியது என்பதை ஓரை என்னும் சொல் காட்டுகிறது.